நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசாக ஓப்பன் பண்ண சேனல் இந்த ஷோ மூலயமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த போட்டியில் முதலா 16 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க, இப்போ வெறும் 3 பெண்கள் தான் இருக்காங்க. இந்த 3 பெண்களில் ஆர்யாவுக்கு யாரை பிடிக்குதோ அவர் தான் ஆர்யா திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, இறுதியில் தேர்வு செய்யும் அந்த பெண் ஆர்யா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கல்யாணமே நடக்காது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 பெண்கள் வீட்டுக்கு ஆர்யா செய்கிறாரு. அப்போது தமிழ்நாட்டு கும்பகோணத்துக்கு செல்லும் போது மாதர் சங்கத்தினர் இந்த ஷோவுக்கு எதிராக ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு. இந்த நிகழ்ச்சிக்கு போராட்டம் பண்ணுற மாதர் சங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்ணை ஒரு போலீஸ் அதிகாரி எட்டி உரைச்சப்போ இந்த மாதர் சங்கம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இலங்கை பெண்ணான சுசானா வீட்டுக்கு போனப்போ அங்கே தமிழகத்திலேருந்து வர்றதுனால ரொம்பவும் பிரச்சனையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷூட்டிங் எடுக்க அனுமதிக்கவும் இல்லை, ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எங்களை உள்ளே அனுமதிச்சாங்க. இருந்த பின்னும் கேமராவுக்கு பின்னாடி அந்த ஊர் மக்கள் ரொம்ப நிறையவே பேசினாங்க. அதெல்லாம் நாங்கள் டிவியில் போட்டு காட்ட முடியாது, போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இதை மாதிரி பல பிரச்சனையை தாண்டி இந்த ஷோ இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. அதோட ஒரு பெண்ணோட வார்த்தைக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்கணும். இதை மாதிரி இந்த நிகழ்ச்சி இறுதியில் ஆர்யா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண் ஆர்யாவை ஒருவேளை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு இயக்குனர் கூறியிருக்காரு. இந்த செய்தி ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா, இத்தனை மாதமாக நாங்கள் நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஆர்யா யாரை கல்யாணம் பண்ணுவார், இப்போ வந்து ஆர்யா யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாரோ அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஆச்சரியத்தில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியோட தகவல் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் இது போல் செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.